இன்றைக்கி இருக்கிற உலகப்போக்கில் வார்த்தையை கொட்டிட்டோம்னா அள்ள முடியாது நம்ம. அதனால் பார்த்து பொறுமையாக இனிமையாக பேசுகிறதே நல்லது. கடுமையாக பேசினோம்னா அதனுடைய பின்விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஒரு புராண கதையை நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து சாருச்சரியால் க்ஷேமேந்திரர் சொல்கிறார், க்ஷிபேத் வாக்கியசரான்ஸ் தீக்ஷ்ணான்னு ந பாருஷ்ய விபப்ளுதான்னு வாக் பாருஷ்ய ருஷா சக்கரே பீமஹா குருகுல க்ஷயம். வாக்கியம்ங்கிற ஒரு கூர்மையான அம்புகளை அப்படியே பாருஷ்யம் கொடுமையான பேச்சை நம்ம வந்து நக்ஷிபேத்து யார் மேலேயும் விட்டு எறியக்கூடாது. வாக்கு அதாவது கூர்மையான பேச்சுங்கிற ஒரு அம்பை இன்னொருத்தர் மேலே எரியறதுங்கிறது ரொம்ப ஒரு தவறான காரியம். ஏன்னா இந்த ஒரு வார்த்தைகளின் கொடுமையினால் பீமன் கோபங்கொண்டு ருஷா பீமஹா குருகுல க்ஷயம் சக்கரே கௌரவர்களுடைய குலத்தையே அழிச்சான் பின்னாடி. ஏன்னா சபையில் அத்தனை பேருக்கு முன்னாடி பாண்டவர்களை பார்த்து துரியோதனனும் துஷாசனும் ஏசின வார்த்தைகள்னால் மனதில் ஒரு வன்மத்தை வச்சுண்டு பின்னாடியே மகாபாரத யுத்தத்தில் வந்து அத்தனை பேரையும் அழிச்சான். ஆகையினால் பிரியமாக பேசுறது எவ்வளவோ நமக்கு நன்மை தான். பிரியவாக்கிய பிரதானேன சர்வே துஷ்யந்தி ஜந்தவகா. பிரியமாக பேசக்கூடிய வார்த்தையினால் ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. தஸ்மாத் ததேவ வக்தவ்யம். ஆகையினால் அதையே பேசுவோம், அதாவது பிரியமான வார்த்தைகளையே பேசுவோம். பேச்சில் போய் எதுக்கு ஒரு ஏழ்மை? வச்சனே கா தரித்திரதா. அவசியம் இல்லையே, நன்னாதான் பேசிட்டு போவோமே.